Good morning, everyone. Today our topic is problem solving through C. First heading is overview of computers and programming. First we have to discuss about electronic computers then and now. So the first electronic computer was built in 1930 by Dr. John. So and the edukaga vandu electronic computer make pannanga appadina for நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் வித் தயர் மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸ்க்காக மட்டும்தான். அதில் வந்துட்டு நம்ம நார்மலாக இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ப்ராசஸும் அதில் பண்ண முடியாது. ஸோ ஆஃப்டர் தட் இனியாக் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரை 1946 வந்துட்டு மேக் பண்ணாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ப்ரிடிக்ட் தி வெதர் அண்ட் மேக் அட்டாமிக் எனர்ஜி கால்குலேஷன்ஸ். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு பர்டிகுலராக, ஸோ வெதர் வந்துட்டு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆச்சு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம கால்குலேட்டர் பர்பஸோ இல்லை வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறதோ முடியாது. ஸோ ஆஃப்டர் தட் இதுக்கப்புறமா தான் இப்போ ரீசெண்டாக மைக்ரோ ப்ராசஸர் சிப் யூஸ் பண்ணி, ஸோ டுடே டெக்னாலஜிஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி லைக் ஜிபிஎஸ், கேமரா, ஹோம் அப்ளைன்சஸ்லாம், தென் செல்ஃபோன்ஸில் இருக்கிற எல்லா மாடிஃபிகேஷன்ஸும் இன்க்ளூட் ஆகிற மாதிரி மைக்ரோ ப்ராசஸர் சிப் வந்துட்டு மேக் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு கம்ப்யூட்டர் சிப். ஸோ இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதோட நேம் வந்து இன்டெல் அட்டாம் ப்ராசஸர் சிப். ஸோ இட் கன்டைன்ஸ் ஃபுல் சர்க்கியூட்ரி. ஸோ இந்த கம்ப்யூட்டர் சிப் வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு சிலிக்கான் பேஸ் பண்ணி கண்டெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரைஸ்டு கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இதோட சைஸ் அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அதை வந்து த்ரீ கேட்டகரைஸாக நம்ம பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பர்சனல் கம்ப்யூட்டர், செகண்ட் மெயின் ஃப்ரேம், அண்ட் தேர்ட் ஒன் சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனல் கம்ப்யூட்டர், ஸோ இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும், நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் பிசி. நெக்ஸ்ட் மெயின் ஃப்ரேம். மெயின் ஃப்ரேம்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன் தி பேங்கிங் நெட்ஒர்க், அதுக்கப்புறம் கார்பரேட் ரிசர்வேஷன் சிஸ்டம்ஸ், ஏர்லைன்ஸ், ரெண்டல் கார்ஸ், இங்கே எல்லாமே மெயின் ஃப்ரேம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர் வந்துட்டு இதோட நேமே வச்சு நம்ம சொல்லலாம், பிகாஸ் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கம்ப்யூட்டர். இது எங்கே மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிசர்ச் லெபார்ட்ரிஸ். ஸோ இங்கெல்லாம் வந்துட்டு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் ஆர் தி ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அண்ட் தி செகண்ட் ஒன் இது வந்துட்டு லேப்டாப். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஐபேட், அதுக்கப்புறம் இது உனக்கே தெரியும் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன். ஸோ தீஸ் ஆர் தி ரீசன்ட் வெர்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர் அப்படின்னா என்னென்னா, இதெல்லாம் வந்து நம்ம டச் பண்ண மாதிரி இருக்கோ அது எல்லாமே கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ். ஸோ வி கான்ட் டச் அப்படின்ற மாதிரி இருக்கிறது எல்லாமே சாஃப்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபியூ, மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், பிரிண்டர், ஸ்பீக்கர். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸ், அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீ வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுற ஒவ்வொரு ப்ராசஸும், ஒவ்வொரு நீ கிளிக் பண்ணால் கூட அதுக்குன்னு ப்ரீ டிஃபைன்டு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ஸோ கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் மெயினாக தேவைப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம், அதாவது லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட், தீஸ் ஆர் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஃபர்ஸ்ட் என்னென்ன காம்போனன்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் மெமரி அண்ட் செகண்டரி மெமரி. செகண்டரி மெமரி அப்படின்னா அதில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா, ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி, அதாவது எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுற எல்லாமே வந்து செகண்டரி மெமரி. உனக்கு ப்ரீ டிஃபைண்டாக கம்ப்யூட்டர்லேயே வருது இல்லையா, அது வந்து மெயின் மெமரி. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ வி ஆர் ஆல்ரெடி நோ தட் சிபியூ இஸ் தி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுதான் ஒரு ஒன் ஆஃப் தி சென்ட்ரல் ப்ராசஸ். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காம்பனண்ட்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் சிபியூ. இதுதான் வந்துட்டு மெயின், எல்லாரும் எல்லா நம்மளோட ஹார்ட்வேர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேருக்கும் ஆக்சஸர் கொடுக்கறது வந்து சிபியூ தான். ஸோ நெக்ஸ்ட் இன்புட் டிவைசஸ். ஸோ இன்புட் டிவைஸ்னால் என்ன தெரியும், நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு எது மூலியமாக நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அதெல்லாம் இன்புட் டிவைசஸ். ஸோ கீபோர்ட், மவுஸ், டச் பேட், ஸ்கேனர், ஜாய்ஸ்டிக், ஸோ இது எல்லாமே இன்புட் டிவைசஸ்.
ஸோ நம்ம கொடுக்குற இன்புட்டை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறது இல்லையா, அது அதுக்கு யூஸ் ஆகிற காம்பனன்ஸ் எல்லாம் அவுட்புட் டிவைசஸ் சச் அஸ் மானிட்டர்ஸ், பிரிண்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதுதான் வந்து மெமரி. நம்ம இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம் இல்லையா காம்பனன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அதுதான் டயக்ராம் ஓரியன்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீபோர்ட், மவுஸ், ஸ்கேனர் மூலயமா நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்புட்ஸை நம்ம கொடுப்போம். ஸோ அது வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா மெயின் மெமரி. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணுறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ மெயின் மெமரியில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பத்தலை அப்படின்னா வி கேன் ஆல்டர்னேட் செகண்ட்ரி ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஸோ இது நம்ம ஸ்டோர் பண்ண எல்லாமே வந்துட்டு நமக்கு ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்ஸ் வந்துட்டு எது மூலயமா கொடுக்குது அப்படின்னா பிரிண்டர், ஸ்பீக்கர் அண்ட் மானிட்டர். ஸோ தீஸ் ஆர் தி அவுட்புட் டிவைசஸ். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மெமரி செல். ஸோ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற இப்போ நம்ம மெயின் மெமரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணுற எல்லாமே செல்ஸ் எல்லாம் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு பர்டிகுலராக அட்ரஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ மெமரி செல் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஸ்டோரேஜ் லொக்கேஷன், ஓகே. மெமரியில் இருக்கிற செப்பரேட் செப்பரேட் செல்ஸ். அட்ரஸ் ஆஃப் அ மெமரி செல் அப்படின்னா ஒவ்வொரு மெமரி செல்லுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸை கால் பண்ணி தான் நம்மளோட வேல்யூஸை ரிட்ரைவ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் ஆஃப் அ மெமரி செல். நம்ம மெமரி செல்லுக்கு க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அன்னை எப்போ வந்துட்டு இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 10, பி இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லி என்னோட ப்ரோக்ராமில் வேல்யூஸ் கொடுக்குற அப்படின்னா ஏ அப்படின்னு இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா மெமரியில் ஒரு ஸ்பேஸை அலோகேட் பண்ணிடும். ஸோ அந்த அலோகேட் பண்ண ஸ்பேஸ், அந்த அலோகேட் பண்ண செல்லில் தான் உன்னோட கண்டென்ட்டை போய் ஸ்டோர் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர்டு ப்ரோக்ராம் கான்செப்ட் அப்படின்னா என்னென்னா, நீ ஸ்டோர் பண்ண இல்லையா அது எல்லாத்தையும் நம்மளுக்கு ப்ரோக்ராமுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்டோர்டு ப்ரோக்ராம் கான்செப்ட். ஸோ உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க கீழே, தி கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமரி செல் 3 ஆர் தி நம்பர் 26. ஸோ மெமரி செல் 3ல வந்து என்ன நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா 26 அப்படின்ற நம்பர் ஸ்டோர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு கண்டென்ட் வந்து மெமரி செல் 4ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்னா லெட்டர் ஹெச். ஸோ அது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். இப்படி தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஒவ்வொரு செல் இருக்கும், செல் வந்து ஸ்டார்ட் அட்ரஸ் ஸ்டார்டிங் அட்ரஸ் 0 டு அப் டு 1000 மெமரி செல் தான் மெயின் மெமரியில் இருக்கும். ஸோ 1000க்கு மேலே நீ ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எதில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா செகண்டரி மெமரி. ஸோ சிடியோ ஏதாச்சும் ஒரு ஹார்ட் டிஸ்கோ போட்டு தான் நீ ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எக்ஸாம்பிளில் 3ல வந்து 26 ஸ்டோர் ஆயிருக்கும், 4ல வந்து ஹெச் அப்படின்ற லெட்டர் ஸ்டோர் ஆயிருக்கும்னு பார்த்தோம். ஸோ இப்படி தான் உன்னோட மெமரியில் வந்துட்டு உன்னோட வேல்யூஸ்லாம் ஸ்டோர் ஆகுது, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ பைட் அப்படின்னா என்னென்னா தி அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் ரெக்யர்ட் டு ஸ்டோர் இன் அ சிங்கிள் கேரக்டர், அதாவது 8 பிட்டு சேர்ந்தது ஒரு பைட் அப்படின்னு சொல்லுவோம். உனக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க பாரு, இதுதான் பைட், ஓகேவா. ஸோ பிட் அப்படின்னா என்னென்னா ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர், அது வந்து பிட்டுன்னு சொல்லுவோம். 0 or 1 அது வந்து பிட். ஸோ இதுவே 8 பிட் சேர்ந்தது என்ன அப்படின்னா பைட், ஓகேவா. ஸோ உனக்கு கம்ப்யூட்டரில் எல்லாமே 0s and 1s அப்படின்னு தான் ஸ்டோர் ஆகும். ஸோ எல்லாமே பைட் அண்ட் பிட் வைஸ் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ உனக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பிட்டுனா என்ன அப்படின்னா பைனரி டிஜிட், அது வந்து 0 இருக்கலாம் இல்லைனா 1 இருக்கலாம், வேறு எந்த நம்பரும் இருக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்டோரேஜ். டேட்டா ஸ்டோரேஜ்னா என்னென்னு உனக்கு தெரியும், இப்போ தான் நான் சொன்னேன் மெயின் மெமரியில் ஒவ்வொரு செல்லில் டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிற ஏரியா தான் டேட்டா ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் டேட்டா ரிட்ரைவல். டேட்டா ரிட்ரைவல்னால் அந்த மெமரி செல்லில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் ரிட்ரைவ் பண்ணிட்டு வர்றது டேட்டா ரிட்ரைவல். RAM அப்படின்னா ரேம். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னா என்னென்னா உன்னால் நீ கொடுக்குற டேட்டாஸ் எல்லாத்தையும் அது என்ன பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அதுதான் ரேம். உனக்கு வேணுங்கிறப்ப அதை நீ ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீ வந்து சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணிட்ட அப்படின்னா அந்த டேட்டாஸ்லாம் என்னாக போயிடும். ஸோ வி கான்ட் ரிட்ரைவ் தி டேட்டா ஸ்டோர்ட் இன் தி ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ நெக்ஸ்ட் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னா என்னென்னா ரோம். இது வந்து பர்மனன்ட் ஸ்டோரேஜ் ஏரியா, ஓகேவா. பர்மனன்ட் ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னா இதில் வந்து நம்ம எதுவுமே ரைட் பண்ண முடியாது. இதில் ஒன்லி ஆல்ரெடி அவங்க ரீட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்க முடியும், வியூ மட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ அதான் வந்து ரீட் ஒன்லி மெமரி. ஸோ நெக்ஸ்ட் வாலட்டைல் மெமரி. வாலட்டைல் மெமரி அப்படின்னா என்னென்னா ஒன் செகண்ட்
okay, byte, the amount of storage required to store a single character. ஒரு சிங்கிள் கேரக்டரை நம்ம பைட் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே கலெக்ஷன் ஆஃப் 8 பைட் சேர்ந்தது வந்து ஒரு பிட் அப்படின்னு சொல்லுவோம். பிட் வந்து 0 or 1 தான் இருக்கும். வேறு கேரக்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேறு எதுவும் இருக்காது. ஸோ ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிளில் ஷோ பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 0 அப்படின் இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு 0 or 1 ஏதோ ஒன்று வந்து பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கலெக்ஷன் ஆஃப் 8 பிட் வந்து நம்ம பைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட்டா ஸ்டோரேஜ். டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்னா நம்ம மெம்மரி, மெயின் மெம்மரியில் நம்ம ஒவ்வொரு செல்லாக தான் வந்துட்டு அங்கே டேட்டாலாம் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 0 or 1 இல்லை எனி திங், வேறு ஏதாவது ஒரு அல்ஃபபெட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து ஸ்டோர் பண்ணுற ஏரியா வந்து டேட்டா ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் டேட்டா ரிட்ரைவல். டேட்டா ரிட்ரைவல் அப்படின்னா மெமரி செல்லை நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் ரிட்ரைவ் பண்ணுறது டேட்டா ரிட்ரைவல். நெக்ஸ்ட் ரேம். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஸோ இது வந்து வாலடைல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் அப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம டேட்டாவை டெம்ப்ரவரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இதில் இருக்க டேட்டாஸ்லாம் போயிடும். ஸோ இது வந்து ஒரு மெயின் மெமரியில் இருக்க ஒன் ஆஃப் தி ஸ்டோரேஜ் ஏரியா தான் ரேம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரோம். ரோம்னா இது வந்து நான் வாலடைல், அதாவது ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இது வந்துட்டு இதுவும் மெயின் மெமரியில் இருக்கும், இது வந்து பர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஆனால் இதில் வந்து நம்ம டேட்டாஸை ஒன்லி ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், வி கான்ட் எடிட் எனி திங். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாலடைல் மெமரி. ஸோ வாலடைல் மெமரி அப்படின்னா இந்த கண்டென்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இது வந்து ஒரு ரேம். ஸோ இதில் வந்து நம்ம எப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறோமோ அப்போ வந்து இதில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ். செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மெயின் மெமரியில் வந்து ஒன்லி 1000 பைட் அளவு மட்டும்தான் நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதர் தென் 1000க்கு மேலே நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா we can use secondary storage unit. ஓகேங்களா, அதில் எது எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்க், ஃப்ளாஷ் ட்ரைவ், ஸோ எல்லாமே வரும். இதில் வந்து நம்ம பவர் ஆஃப் பண்ணாலுமே அதில் இருக்க டேட்டாஸ்லாம் எதுவுமே டெலீட் ஆகாது, அது வந்து ஒரு பர்மனன்ட் ஸ்டோரேஜ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து டிஸ்க் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்க்குனா என்னென்னு ஆல்ரெடி நமக்கு எல்லாருமே தெரியும், அது வந்து ஒரு மெட்டல் ஆர் பிளாஸ்டிக்கால் அதை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான ஒரு ஏரியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமல் ட்ரைவ். ஆப்டிமல் ட்ரைவ் அப்படின்றதும் ஒரு டிவைஸ் தான். ஸோ இது வந்து இதுவும் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஏரியா தான். சிடி ஆர் டிவிடி பிளேயர்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, ட்ரைவில் எல்லாத்தையும் நம்ம ரைட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ வேணுங்கிறப்ப அதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், என்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஆப்டிமல் ட்ரைவ். ஓகேவா, ஸோ இது தான் வந்துட்டு நம்மளோட பைட், கிலோபைட், மெகாபைட், ஜிஹாபைட், டெராபைட் இதெல்லாம் வந்துட்டு டேர்ம்ஸ். ஓகேங்களா, ஸ்டோரேஜ் ஏரியாவோட டேர்ம்ஸ். ஸோ அது இந்த பக்கம் கொடுத்துருக்கிறது எல்லாமே, ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கிறது எல்லாமே அப்ரிவேஷன். ஸோ டேர்ம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பைட் அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் வந்து பி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். அதோட வேல்யூ என்னென்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், 8 பைட் சேர்ந்தது தான் ஒரு பைட். ஸோ அதே மாதிரி கிலோ பைட் அதை வந்து நம்ம கேபி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். இது வந்து 1024. ஸோ நெக்ஸ்ட் மெகாபைட் வந்து எம்பி. அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜிகாபைட், டெராபைட், லைக்வைஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரல் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சிபியூ. ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லியிருந்தேன் சிபியூனா என்ன அப்படின்னு. ஸோ ஹோல் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு இது தான் வந்து கோஆர்டினேட் பண்ணும். ஸோ இது தான் வந்துட்டு மெயினான ஒரு விஷயம் நம்ம கம்ப்யூட்டரில். நெக்ஸ்ட்டு வந்து ஃபெச்சிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபெச்சிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு டேட்டாவை வந்து நம்ம மெயின் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு வர்றது தான் நம்ம ஃபெச்சிங் அப்படின்னு சொல்கிறது. நமக்கு வேணுங்கிற டைம் இப்போ அதை என்ன பண்ணிட்டு வரும் அப்படின்னா, டேட்டாவை எடுத்துகிட்டு வரும் மெயின் மெமரியிலேருந்து. ஸோ நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர். ரிஜிஸ்டர் வந்து ஒன் ஆஃப் தி
ஸ்டோரேஜ் ஏரியா இன் சிபியு. இது வந்து மெயின் மெமரியில் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ இந்த ரிஜிஸ்டரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க டேட்டாஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிட்ரை பண்ணிட்டு வரும். வித்தின் அ செகண்ட் நமக்கு அதை வந்து ரிட்ரை பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் வந்து மல்டி ப்ராசஸர். மல்டி ப்ராசஸர்னால் என்ன அப்படின்னு சொல்லி நான் உனக்கு ஒரு சிப் ஆல்ரெடி காமிச்சேன். ஸோ சேம் அதே தான். ஸோ சிபியூ வந்து இதனால தான் ஒர்க் ஆகுது. ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் வந்துட்டு நம்ம இப்போ பார்த்தோம் ஃபெச்சிங் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படி வந்து ஒரு டேட்டாவை வந்துட்டு ரிட்ரைவ் பண்ணுறது, அண்ட் ரெஜிஸ்டர் வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, அண்ட் தென் மல்டி ப்ராசஸர் அப்படின்றது ஒரு சிப், இது வந்து சிபியூவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்புட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இன்புட் அவுட்புட் டிவைசஸில் வந்துட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எதெல்லாம் வந்து இன்புட் டிவைஸ் எதெல்லாம் அவுட்புட் டிவைஸ். நம்ம வந்து ஒரு டேட்டாவை என்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற எல்லாமே இன்புட் டிவைசஸ். ஸோ இதில் ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்துட்டு அவுட்புட் கொடுக்குற எல்லாமே அவுட்புட் டிவைசஸ். ஸோ கர்சர் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா நம்ம மவுஸை வச்சு மூவ் பண்ணால் அந்த கர்சர் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ இன்புட் கொடுக்குறோம். ஸோ அது ஒரு இன்புட் டிவைஸ். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கீஸ். F1, F2 அப் டு F12 வரைக்கும் இருக்கிற கீஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸ் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ அது எல்லாமே இன்புட் டிவைசஸ். நெக்ஸ்ட் மவுஸ். எனக்கு மவுஸ் தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து கர்சர் மூவ் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்க்ரீனில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இதெல்லாம் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் காப்பி, அ பிரிண்டட் வேர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ ஹார்ட் காப்பினா என்ன? ஹார்ட் காப்பி வந்து ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கிறது ஒன்று. ஸோ அது எதுலேருந்து கிடைக்கிது அப்படின்னா பிரிண்டர் மூலயமா கிடைக்கும். ஸோ பிரிண்டர் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். ஸோ பிரிண்டரில் வந்துட்டு நமக்கு வேணுங்கிற டேட்டாவை அவுட்புட்டாக அது பிரிண்ட் பண்ணுது. ஸோ அது வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ்லேருந்து கிடைக்கிற ஒரு ஹார்ட் காப்பி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க் அப்படின்னா இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ லேன், மேன், வேன் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸஸ் நமக்கு இருக்குது. ஸோ லேன் அப்படின்னா என்னென்னா லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட லோக்கலாக இருக்கிற கம்ப்யூட்டர், பிரிண்டர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கேனர் ஆகட்டும், இல்லை வந்துட்டு ஒரு 1 or 2 கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும். ஸோ இது எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு லேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபைல் சர்வர். ஸோ லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் பற்றி இப்போ தான் சொன்னேன். லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் அப்படின்னா நம்ம லோக்கலாக இருக்கிற 1 or 2 கம்ப்யூட்டர், பிரிண்டர், ஸ்கேனர்ஸ், ஸோ அதர் தென் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைல் சர்வர். ஃபைல் சர்வர் அப்படின்னா என்னென்னா இப்போது ஒன் கம்ப்யூட்டர் இன் அ நெட்ஒர்க் தட் கண்ட்ரோல்ஸ் ஆக்சஸ் டு அ செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் சச் அஸ் அ ஹார்ட் டிஸ்க். அதாவது நமக்கு ஸ்டோரேஜ் ஏரியா பத்தலை அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ அதுதான் வந்து ஃபைல் சர்வர். நெக்ஸ்ட் வந்து வைட் ஏரியா நெட்ஒர்க். வைட் ஏரியா நெட்ஒர்க் சச் அஸ் அப்படின்னா என்னென்னா இன்டர்நெட் தட் கனெக்ட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேண்ட்ஸ் ஓவர் அ லார்ஜ் கிராஃபிக்கல் ஏரியா. ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பில்டிங்கில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது வந்து லேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவே வேர்ல்டு வைடாக இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம த்ரூ தி இன்டர்நெட் மூலிமா நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து WAN. ஸோ நெக்ஸ்ட் WWW. எனக்கே தெரியும் வேர்ல்ட் வைட் வெப். இது வந்து ஒன் பார்ட் ஆஃப் இன்டர்நெட் ஹிஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் மேக் அசோசியேட்டட் நெட்ஒர்க் ரிசோர்சஸ் ஈஸிலி நேவிகபிள். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்நெட்டை வந்துட்டு நம்ம வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸ்க்கும் நம்ம அதை ஈஸியாக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது தான் வேர்ல்ட் வைட் வெப். ஸோ நெக்ஸ்ட் GUI. GUI எதுக்காக அப்படின்னா நீ மோஸ்ட்லி வந்துட்டு கேம்ஸ் எல்லாம் வந்துட்டு விளையாடினா அப்படின்னா உன்னோட கம்ப்யூட்டர் ஒரு பிசி ஒரு லேப்டாப்பில் வந்துட்டு உனக்கு அது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அதாவது கிராஃபிக்கல் கார்டு வந்து போட்டிருக்கீங்களா? ஸோ அதை போடல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கேம் வந்து விளையாட முடியாது. ஸோ அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ லைக் தட் அதே மாதிரி தான் பிக்சர்ஸ் அண்ட் மெனூஸ் டிஸ்பிளே டு அலோ யூசர் டு செலக்ட் கமாண்ட்ஸ் அண்ட் டேட்டா. ஸோ அதுக்காக யூஸ் ஆகிற ஒரு விஷயம் தான் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்.
ஸோ கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்குக்கு தேவையான முக்கியமான ஒரு ஒன் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோடம். மோடம்னா என்னன்னா அ டிவைஸ் தட் கன்வெர்ட்ஸ் பைனரி டேட்டா இன்டு ஆடியோ சிக்னல்ஸ் தட் கேன் பி ட்ரான்ஸ்மிட்டட் பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டெலஃபோன் லைன். ஸோ இப்போ வந்து உனக்கு மோடம் இருந்தால் நீ நெட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ உனக்கு வந்து டெலஃபோன்லாம் வேணும். இப்போ வந்துட்டு நான் நார்மல் மொபைல் ஃபோன் கிடையாது, ஸோ ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லாமல் நம்ம டெலஃபோன் பேஸ் பண்ணி நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா பைனரி டேட்டாவை ஆடியோ சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் தென் நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த கன்வெர்ட் பண்ணுற ஒர்க்கை யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடமோடது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிஎஸ்எல் கனெக்ஷன். டிஎஸ்எல் கனெக்ஷன் அப்படின்னா டிஜிட்டல் சப்ஸ்கிரைபர் லைன், அதான் வந்து டிஎஸ்எலோட அப்ரிவேஷன். இட் இஸ் அ ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் தட் யூசஸ் அ டெலஃபோன் லைன் அண்ட் டஸ் நாட் இன்டர்ஃபேஸ் வித் சைமல்டேனியஸ் வாய்ஸ் கம்யூனிகேஷன் ஆன் தி சேம் லைன். ஸோ இந்த டிஎஸ்எல் எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ நம்ம டெலஃபோன் லைனில் நமக்கு வாய்ஸ் வந்து சைமல்டேனியஸாக கிடைக்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கேபிள் இன்டர்நெட் ஆக்சஸ், இது வந்து டூ வே ஹை ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்டர்நெட் டேட்டா த்ரூ டூ ஆஃப் அ ஹண்ட்ரட் ஆஃப் சேனல் அவைலபிள் ஓவர் தி கோஆக்சல் கேபிள். ஸோ வந்து உனக்கு அதை பற்றி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா எல்லாத்தோட வீட்லேயும் டிவி இருக்குது, கேபிள் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த கேபிள் கனெக்ஷன் எது மூலயமா எல்லா வீட்டுக்கும் நல்ல சிக்னல் கிடைக்குது அப்படின்னா கோஆக்சியல் கேபிள் மூலயமா, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதான் லேன், ஓகேவா? பிரிண்டர், கம்ப்யூட்டர், அனதர் கம்ப்யூட்டர், லேப்டாப், ஸோ ஸ்கேனர், ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற கேபிள், ஓகேங்களா? அதான் லேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேன் அப்படின்னா வேர்ல்டு வைடாக இருக்கிறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது. ஸோ இது ஒரு ஏரியா. ஸோ இது ஒன் ஆஃப் தி ஏரியா. ஸோ இது வந்து சேட்டலைட் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். ஸோ இவ்வளோ நேரம் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸ் பற்றி பார்த்தாச்சு, லேன் வேன்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அப்படின்னா அதுக்கு மெயினான ஒரு விஷயம் வந்துட்டு ஓஎஸ். ஓஎஸ்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஹார்ட்வேர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஏரியா தான் ஓஎஸ், ஓகேங்களா? ஸோ நீ வந்து சிஸ்டம் ஆன் பண்ண உடனே அது வந்து ஃபர்ஸ்ட் பூட்டிங் ப்ராசஸ் ஆகும். ஸோ அந்த பூட்டிங் ப்ராசஸ் என்னது அப்படின்னா அதுதான் வந்து ஓஎஸ். என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட சிஸ்டமை கம்ப்ளீட்டாக லோட் பண்ணி நமக்கு கொடுக்கும், ஓகேங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் கம்யூனிகேட்டிங் வித் தி கம்ப்யூட்டர் யூஸர், ரிசீவிங் கமெண்ட்ஸ் அண்ட் கேரிங் தெம் அவுட் ஆர் ரிஜெக்டிங் தெம் வித் அன் எரர் மெசேஜ். ஸோ வந்து இது வந்து கம்யூனிகேட் பண்ணும் அண்ட் கமெண்ட்ஸை வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ இது வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே பூட்டிங் பண்ணி ஓப்பன் பண்ணிடும். ஸோ தப்பாக இருந்துச்சு அப்படின்னா எரர் மெசேஜை நமக்கு கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெமரியை வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா மேனேஜிங் அலோகேஷன் ஆஃப் மெமரி ப்ராசஸர் டைம் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ் ஃபார் வேரியஸ் டாஸ்க். ஸோ இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் த்ரூ தி கீபோர்ட் மவுஸ் இன்புட் டிவைசஸ் மூலமா நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாத்தையும் இது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கான மெமரி அலோகேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கன்வேயிங் ப்ரோக்ராம் டு அவுட்புட் டு தி ஸ்க்ரீன். அதுக்கப்புறம் ரைட்டிங் டேட்டா. ஸோ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் வந்துட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். கம்யூனிகேட்டிங் வித் தி கம்ப்யூட்டர் யூஸர். ஸோ யூசரோட கம்ப்யூட்டர் நம்ம கொடுக்குற கமெண்ட் அது எல்லாத்தையும் என்ன பண்ணோன்னா கம்யூனிகேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து இட் அலோகேட் தி மெமரி அண்ட் தென் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் கன்வேயிங் தி ப்ரோக்ராம் அவுட்புட் டு தி ஸ்க்ரீன், ஆக்சஸிங் டேட்டா ஃப்ரம் ஸ்டோரேஜ் செகண்டரி ஸ்டோரேஜ், ரைட்டிங் டேட்டா டு செகண்டரி ஸ்டோரேஜ். ஸோ ஒட்டுமொத்த ப்ராசஸையும் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன வந்து ஓஎஸ் இருக்குது, ஸோ அதோட கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் என்ன அப்படிங்கிற கேட்டகரிஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிக்ஸ் வந்து மேக்கின்டோஸ் ஓஎஸ், எம்எஸ் டோஸ் உனக்கு எல்லோரும் தெரியும், ஸோ எல்லாருமே அதான் யூஸ் பண்ணுறோம் விண்டோஸ். ஸோ விஎம்எஸ் அதோடது வந்து ஓஎஸ் பை டூ ரேப் யூனிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் விண்டோஸ் சிஸ்டம். ஸோ ஃபைனலி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா இது வந்து கம்ப்யூட்டர் யூசர். ஸோ அதாவது நம்மளாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராமை நம்ம டெவலப் பண்ணுறோம்.
ஸோ அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேர்ட் ப்ராசஸிங், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ வேர்ட் ப்ராசஸிங் அப்ளிகேஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்ட், ஓப்பன் ஆஃபீஸ், ஸோ இதெல்லாம். ஸோ ஸ்ப்ரெட்ஷீட், ஸோ இதில் ஸ்ப்ரெட்ஷீட் எதில் இருக்கும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், எக்ஸல். ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். கம்ப்யூட்டர் லாங்குவேஜை பொறுத்தளவு லாட் ஆஃப் லாங்குவேஜஸ் ஆர் தேர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெஷின் லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னா, இட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஒன்லி பைனரி நம்பர்ஸ், ஜீரோ ஆர் ஒன். நெக்ஸ்ட் அசம்பிளி லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிமோனிக் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிமோனிக் கோட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கொடுக்கணும். இப்போ வந்து ஆட் இல்லை ஹெச்எல்டி அப்படின்னா ஹால்ட் அப்படின்னு கொடுத்தா அது வந்து ஹால்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறது தான் வந்து அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ ஓகே, அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நிமோனிக் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஹை லெவல் லாங்குவேஜ். ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னா, அது வந்து நார்மலாக நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். ஸோ அதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் கம்பைலர். கம்பைலர் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் ட்ரான்ஸ்லேட் ஹை லெவல் லாங்குவேஜ் இன்ட்டு மெஷின் லெவல் லாங்குவேஜ். அதாவது இப்போ வந்து நார்மலாக இங்கிலீஷ் லெட்டர்ஸில் நம்ம கொடுப்போம், ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு சொல்லி. அது இது என்ன என்ன பண்ணோம் அப்படின்னா, இட் கன்வெர்ட் இன்ட்டு மெஷின் லாங்குவேஜ். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ஒர்க் தான் கம்பைலரோட ஒர்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் ஃபைல். சோர்ஸ் ஃபைல்னால் இது வந்து ஹை லெவல் லாங்குவேஜில் இருக்கும். நம்ம ஒரு ரிட்டர்ன் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம் தான் சோர்ஸ் ஃபைல். ஸோ சின்டாக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ். இப்போ வந்து ஒரு ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இன்ட் ஏ அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, இன்ட் அப்படிங்கிறது டேட்டா டைப், ஏ அப்படிங்கிறது வேரியபிள் நேம். ஸோ டேட்டா டைப், வேரியபிள் நேம், செமிகோலன். ஸோ செமிகோலன் மஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நம்ம கொடுக்குறது தான் சின்டாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஃபைல். ஆப்ஜெக்ட் ஃபைல் அப்படின்னா, நம்ம கொடுத்தோம் இல்லையா, க்ரியேட் பண்ணோம் இல்லையா சோர்ஸ் ஃபைல். ஸோ அதை வந்து நமக்கு அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணி கம்பைலர் பண்ணி நமக்கு மெஷின் கோடாக கொடுக்குறது தான் வந்து ஆப்ஜெக்ட் ஃபைல். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிங்கர். லிங்கர் அப்படின்னா என்னென்னா, இட் கம்பைன்ஸ் ஆப்ஜெக்ட் ஃபைல், அதை வந்து எக்ஸிக்யூட்டபிள் மெஷின் லாங்குவேஜ் ஃபார்மேட்டாக கொடுக்குறது தான் வந்து லிங்கர். ஸோ நெக்ஸ்ட் IDE. IDE அப்படின்னா இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் பேக்கேஜ். இது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட ஃபைலை வந்துட்டு கம்பைலர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். ஸோ லிங்கர் யூஸ் பண்ணி பண்ணுறோம், லோடர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னா, IDE மூலயமா தான், இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் மூலயமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான், ஃபர்ஸ்ட் நம்ம என்டர் பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்து சோர்ஸ் ஃபைல் ஆகுது, அதை வந்து கம்பைலர் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் ஆப்ஜெக்ட் ஃபைலாக. அதில் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அன்சக்சஸ்ஃபுல் ஆயிரும். இல்லை அப்படின்னா லிங்கர் யூஸ் பண்ணி அது எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஃபைனலி லோடர் யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டாக அதை ரிசல்ட்டாக நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தட். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதுதான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை தி ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அந்த ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை தி ப்ராப்ளம் ரெக்யூர்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்னென்னலாம் வந்துட்டு ரெக்யூர்மெண்ட்ஸ் வேணும். நெக்ஸ்ட் அதை அனலைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிசைன் தி அல்கோரதம் டு சால்வ் தி ப்ராப்ளம். அதுக்கான அல்கோரதம் நம்ம ரைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் தி அல்கோரதம். நெக்ஸ்ட் டெஸ்ட் பண்ணுறோம். ஃபைனலி வெரிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெயின்டைன் அண்ட் அப்டேட் தி ப்ரோக்ராம். ஸோ இதை வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து எத்திக்ஸ். எத்திக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு டேட்டா இருக்கும், அதில் வந்து மேபி தப்பான டேட்டா கூட இருக்கலாம். ஸோ இல்லை வந்து நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் கூட பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர் ஹேக்கிங். ஹேக்கிங் அப்படின்னா ஒரு வைரஸ் ஆர் வார்ம். ஸோ அதாவது ஒரு வைரஸை வந்து நம்மளோட சிஸ்டமில் மெயிலோ இல்லை வந்து த்ரூ மெசேஜ் மூலியமாகவோ அனுப்பி, ஸோ நம்மளோட சிஸ்டமை கரெக்ட் பண்ணுறது. ஸோ அது வந்து கம்ப்யூட்டர் ஹேக்கிங். ஸோ பிளாகரிசம் அண்ட் சாஃப்ட்வேர் ப்ரைவசி அப்படின்னா காப்பிரைட் அக்ரிமெண்ட்ஸ். அதாவது நம்மளோட கோடிங் இருக்கும், நம்ம வந்து அதை வந்து நம்ம எல்லாருக்கும் ஓப்பன் சோர்ஸாக வச்சுருக்கோம். ஸோ அதை காப்பிரைட் பண்ணி அதை வந்து யாராவது மிஸ்யூஸ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓவர்வியூ ஆஃப் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சி. சியோட ஹிஸ்ட்ரி அப்படின்னா, அதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா,
1972ல டென்னிஸ் ரிச்சி தான் இதை வந்து டெவலப் பண்ணார் அட் பெல் லபோரட்டரிஸில். ஓகேங்களா? ஸோ டென்னிஸ் ரிச்சி தான் ஃபவுண்டர் ஆஃப் சி, இவர் தான் ஃபவுண்டர். ஸோ இதுக்கு வந்துட்டு ஏன் வந்து சி மேக் பண்ணாங்க அப்படின்னா, பி பிசிபிஎல் லாங்குவேஜ்லாம் வந்துட்டு கொஞ்சம் லோ லெவலாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக சியை வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ தீஸ் ஆர் தி கேரக்டர் செட். இதில் வந்து அல்ஃபபெட் யூஸ் பண்ணிக்கலாம், ஏ டு இசெட், டிஜிட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சிம்பிள்ஸ் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐடென்டிஃபயர். ஐடென்டிஃபயர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, வேரியபிள், ஃபங்க்ஷன்ஸ், அரே, ஸ்ட்ரக்சர்ஸ், யூனியன், லேபிள்ஸ், ஸோ இதெல்லாமே ஐடென்டிஃபயர்ஸ். ஸோ இதோட ரூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்துட்டு எப்போவுமே ஆல்ஃபபெட் இல்லை அண்டர்ஸ்கோராக இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஷுட் நாட் பிகின் வித் எனி நியூமரிக்கல் டிஜிட். ஸோ ஜீரோ அப்படிலாம் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு கே சென்சிட்டிவ் இது வந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு கமாஸ் ஆர் பிளாங்க் ஸ்பேஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்காக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதோட லென்த் வந்து நாட் மோர் தென் 31 கேரக்டர்ஸ் அப்படியே இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சி டோக்கன்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி டோக்கன்ஸ் இன் தி சி ப்ரோக்ராமிங். ஸோ ஃபர்ஸ்ட் கீபோர்ட். கீபோர்ட்னா என்னென்னா, நம்ம டூ, வைல், வாய்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ப்ரோக்ராமில் கண்டிஷனுக்காக. ஸோ இதெல்லாமே கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட், அது வந்து எனி நம்பர். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபயர், அதை வந்து வேரியபிள் நேம்ஸ். ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங் வந்து எப்போவுமே சீல வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ளே தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், ஸோ இந்த ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஆப்ரேட்டர்ஸ், எல்லா விதமான ஆப்ரேட்டர்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்த்தோம். சி டோக்கன்ஸ், கீவேர்ட்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, ஐடென்டிஃபயர்னா என்ன, ஸ்பெஷல் சிம்பிள்ஸ்னா என்ன, கேரக்டர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, டெசிமல் கான்ஸ்டன்ட்டாகவும் இருக்கலாம், ரியல் ஆர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்டாகவும் இருக்கலாம், அல்ல ஆக்டல் கான்ஸ்டன்ட்டாகவும் இருக்கலாம், ஹெக்ஸா டெசிமல், கேரக்டர் கான்ஸ்டன்ட்டாகவும் இருக்கலாம், ஸோ ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் தி டிஃப்ரென்ஸ். கேரக்டர் வந்து நம்ம எப்போவுமே சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே கொடுப்போம், ஸ்ட்ரிங் வந்து எப்போவுமே நம்ம டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள், கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம கான்ஸ்டன்ட்டை கொடுக்கறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள். வேரியபிள் அப்படின்னா என்னென்னா, வந்து நேம் ஆஃப் தி மெமரி லொக்கேஷன். ஸோ எங்கே போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு நேம் வந்து நம்ம செட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து சின்டாக்ஸ், டைப் வேரியபிள் லிஸ்ட். ஸோ டைப் வந்து டேட்டா டைப், இன்ட், ஃப்ளோட், கேரக்டர், ஸ்ட்ரிங் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வேரியபிள். ஓகே, நெக்ஸ்ட் டேட்டா டைப். டேட்டா டைப் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் ஆர் தே, ப்ரைமரி ஆர் பில்டின் டேட்டா டைப், டிரைவ்ட் அண்ட் யூசர் டிஃபைன்டு. ஸோ ப்ரைமரி டேட்டா டைப்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். டிரைவ் டேட்டா டைப்ஸ் வந்து அரே, ரெஃபரன்ஸ் பாயிண்டர்ஸ், லேட்டர் நம்ம இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன்டு, ஸோ ஸ்ட்ரக்சர், யூனியன், அனுமரேஷன், ஸோ இதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ப்ரைமரி பில்டிங் டேட்டா டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அதோட ஸ்டோரேஜ் சைஸ் அண்ட் வேல்யூ ரேஞ்ச். ஃபர்ஸ்ட் கேரக்டருக்கு 1 byte. ஸோ -128 to 127 ஆர் 0 to 255. ஸோ இதுதான் வந்து கேரக்டரோட சைஸ். அதே மாதிரி அன்சைன்ட் கேரக்டர்னா 1 byte, சைன்ட் கேரக்டர்னா அதுவும் 1 byte. அதே இன்டீஜருக்கு அப்படி டபுள் ஆகும், 2. ஓகேங்களா? ஷார்ட்டுக்கு 2, லாங்குக்கு 8, அன்சைன்ட் லாங்குக்கு 8. ஸோ நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா, இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், டேட்டா டைப், வேரியபிள் நேம். டேட்டா டைப் அப்படின்னா இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர். வேரியபிள் நேம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் வந்து டிஜிட்டோ இல்லை வந்து ஸ்பெஷல் சிம்பிள்ஸோ கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து வேரியபிளை நம்ம இப்படியும் கொடுக்கலாம், டைப் டெஃப், டைப் ஐடென்டிஃபையர். ஸோ இப்போ வந்து டைப் டெஃப் கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஏஜ் இருக்கு இல்லையா, அந்த ஏஜே என்னவா மாறிடும் அப்படின்னா, ஒரு டேட்டா டைப்பாக மாறிடும். இப்போ ஏஜ் அப்படிங்கிறது இன்டீஜர் டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ டைப் டெஃப் கொடுக்கலாம், இஎம் இஎம் அப்படின்ற ஒரு சின்டாக்ஸில் ஒரு கீவேர்டு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இஎம் கொடுத்தாலும் V1 அப்படிங்கிறது என்னவா மாறிடும் அப்படின்னா, ஒரு ஐடென்டிஃபையராக மாறிடும். சரியா? நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் வந்து அரித்மெட்டிக், ரிலேஷனல், லாஜிக்கல், பிட்வைஸ், அசைன்மெண்ட், எம்ஐஸ், எஸ்சி. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ 1 by 1 இப்போ பார்க்கலாம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்,
arithmetic operator. Arithmetic operator na plus minus star so idellame. Next relational operator vandu less than or equal to greater than or equal to so idella vandu sorry relational operator na solichen. Next vandu logical operator. Logical operator na and okay va and or so gate la padipom illaya adala vandu logical operators. So next bitwise operator appadina xr so idellam. So assignment operator appadina ona assign pandrathu idu vandu or romba important an operator. I'll explain you listen carefully. Plus is equal to appadina add and assignment appadina and operator name okayla idu eppadi process aagum appadina appo c plus equal to a appadina c is equal to C plus A அப்படின் meaning okayங்களா so இதான் assignment operator. Next MISC operator அப்படினா size of okayங்களா size of operator. இப்போ size of operator யூஸ் பண்ணி ஒரு integer ஓட size இல்ல வந்து character ஓட size அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். Next so these are the expression okayங்களா. So இப்போ conditional expression பத்தி நான் உனக்கு சொல்றேன். ஏன்னா இந்த மூணு ஆல்ரெடி நான் உனக்கு explain பண்ணிட்டேன். So conditional expression அப்படினா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒன் இருக்கு குவஸ்டின் மார்க் எக்ஸ்பிரிமெண்ட் டூ கோலன் எக்ஸ்பிரிமெண்ட் த்ரீ. ஸோ இப்போ ஏ குவஸ்டின் மார்க் பி இஸ் டு சி அப்படின்னு இருக்குன்னா ஒரு கண்டிஷனை பார்க்கும். இப்போ இப்போ ஏ பிளஸ் பி ஓகேங்களா இல்லைனா ஏ கிரேட்டர் தென் பி குவஸ்டின் மார்க் ஏ கோலன் பி அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பி ஏ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஏயை பிரிண்ட் பண்ணும் இல்லை பி அதிகமாக இருந்துச்சுன்னா பியை பிரிண்ட் பண்ணும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் சீல் சீல் எதுக்காக அப்படின்னா ரவுண்ட் பண்ணுறதுக்காக நம்பரை. ஃப்ளோர் எதுக்காகனா இதுவும் ரவுண்ட் பண்ணுறதுக்காக தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்துருக்குற நம்பர் வந்துட்டு இப்போ வந்து 10.5 ஆர் 10.2 அப்படின்னா எது வந்து கிரேட்டர் தென்னோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். 10.2 வந்து கிரேட்டர் தென் வந்து 11 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ அதே 10.2 வந்து எது ஸ்மாலர் தென்னோ அதை பிரிண்ட் பண்ணும் 10 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும் அதான் ஃப்ளோர். நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர் உனக்கே தெரியும் ஸ்கொயர் ரூட் பண்ணுறது பவர் பேஸ்கமா எக்ஸ்பெரிமெண்ட் பவர் பண்ணுறது. ஏபிஎஸ் அப்படின்னா அப்சல்யூட் வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணும். இப்போ வந்து -27 அப்படின்னா 27 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேட்டட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட்னா இன்புட் கலெக்ட் பண்ணுறதுக்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கும் இருக்கிற ஒரு கீபோர்டு அதான் வந்துட்டு ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஸ்கேன் அப் அண்ட் பிரிண்ட் அப் யூஸ் ஆகுது. ஸோ வந்து ஸ்கேன் அப்பில் வந்து இது வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு சொல்லுவோம். பர்சன்டேஜ் டி பர்சன்டேஜ் சி பர்சன்டேஜ் டி அப்படின்னா இன்டீஜர் சி அப்படின்னா கேரக்டர் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு மீனிங் ஓகேங்களா. ஓகே வந்து அது ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ இதான் சாம்பிள் ப்ரோக்ராம் ஆஷ் இன்க்ளூட் ஸ்டூடியோ டாட் ஹெச். இது வந்து ப்ரீ ப்ராசஸர். நெக்ஸ்ட் வாய்ட் மெயின்குள்ளே இன்ட் ஏ அப்படின்னு ஒரு ஏவை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்டராக வேல்யூ வேல்யூ ஏக்கான வேல்யூவை கெட் பண்ணுறோம். அது எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னா ஸ்கேனர் பர்சன்டேஜ் டி கமா ஆம்பர்சன் ஏ ஆம்பர்சன் ஏ அப்படின்னா ஒரு மெமரியை வந்து அலோகேட் பண்ணுது சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் பர்சன்டேஜ் டின்னு கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ ஸோ அதனால் பர்சன்டேஜ் டின்னு கொடுக்குறோம். ஓகே தேங்க்யூ.